ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கான்செப்ட்ஸ் ரெசிபீஸ். டுடே நண்டு மிளகு கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலில் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நண்டு செய்கிறதுக்கு அது மசாலா ரெடி பண்ணணும். அதுக்கு ஜீரகம் வந்து ஒரு 3 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு 10 நண்டு எடுத்துருக்கேன். அதுக்கு வந்து 3 டேபிள்ஸ்பூன் ஜீரகம், மிளகு 3 டேபிள்ஸ்பூன் அதிகமாக நண்டு எடுக்கிறீங்களா கம்மியாக எடுக்கிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி காரம் உங்களுக்கு அதிகமாக வேணும்னா மிளகு வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. நான் 3 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கிறேன். சோம்பு வந்து நான் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன், அது வந்து 1 டேபிள்ஸ்பூன் நான் எடுத்துக்கிறேன். இதை வந்து நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, நான் 2 தக்காளி எடுத்துருக்கேன், 2 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன். இந்த சின்ன வெங்காயம் சேர்க்கணும்னா சேர்த்துக்கலாம். இது இஞ்சி பூண்டு, இது வந்து பவுடர் பண்ணி வச்சு அந்த மாதிரி சேர்க்க பொடி, மிளகாய் தூள் 1 டேபிள்ஸ்பூன், மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு தண்ணி அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. இதில் பட்டை, ஏலக்காய், கிராம்பு சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்மெல் வந்து யாருக்காவது பிடிக்காது அப்படின்னா வந்து இதை கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. ஆனால் இதை சேர்த்தா தான் நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ பாருங்கள், அதை நல்லா இப்போ நம்ம அதை போட்டதுக்கப்புறம் இந்த வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வந்து நிறம் மாறணும். அதுக்காக கொஞ்சம் மூடி வச்சுருங்க. பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. கொஞ்சம் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள், மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். காரம் அதிகமாக வேணும்னா கொஞ்சம் மிளகாய் தூள் அதிகமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. பார்த்துட்டு உப்பு சேர்த்துங்க. நல்லா கலரி விட்டுக்கோங்க. அப்புறம் க்ளோஸ் பண்ணி வச்சு கொஞ்சம் கொதிச்சு வந்துருப்பாங்க. நல்லா மசாலா வந்து கிளறி விடுங்க. ஏன்னா இந்த மசாலா வந்து டக்குன்னு வந்து புளிச்சிருச்சு, அடி புளிச்சிருச்சுன்னா ரொம்ப கருப்பு ஸ்மெல் அடிக்க போகிறாங்க.